ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப நீட்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அந்த நெக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு நெக் தான் இது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஷோல்டர் 6, நெக் லென்த் கரெக்டாக 10 இன்ச் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பட் இந்த மார்க் தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒரு டிசைன் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம மார்க் கான்சைடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ரெண்டாக மடித்து ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் உங்களுக்கு சரியாக வரலனா திரும்பவும் இந்த மாதிரி ஸ்கெச் பண்ணிக்கோங்க. ஸ்கெச் பண்ணிவிட்டு நெக்கை வந்து வெட்டாமலேயே நம்ம வந்து நீட்டாக அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்லேயே அப்படியே ரவுண்டாக அது மேலே தையல் போட்டு நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாம். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நிச்சயமாக. நேற்றுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா அது வந்து முக்கியமான க்வெஸ்டனாக இருக்குது. ஒரு சில க்வெஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ஷோல்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மிஷின் ஒருத்தவங்க வந்து மிஷின் செகண்ட்ஸில் வாங்கலாமான்னு கேட்டிங்க. தயவு செஞ்சு செகண்ட்ஸ்லாம் வந்து மிஷின் வாங்க வேண்டாம். வாங்கினீங்கன்னா திரும்ப நீங்கள் மெக்கானிக்கை வீட்டுக்கு டெய்லியும் கூட்டிட்டு, ஐ மீன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து செகண்ட்ஸ் வாங்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் புதுசு வாங்கிங்க. இந்த மாதிரி மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் நீட்டாக. பைப்பிங் வந்து லூஸாக வருதுன்னு ஒரு மேம் சொன்னாங்க. பைப்பிங் லூஸாக வர்க்கு கண்டிப்பாக நீங்கள் பிகினர் ஆரம்பம் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லூஸாக வர்க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு உடனே அது வந்து 100% சூப்பராக வந்துடாது. தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா 100% பர்ஃபெக்ட் வரும். பட் அதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம், தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் சீக்கிரமாகவே கற்றுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணிங்க. ஒரு டைம் அயன் பண்ணிவிட்டு அந்த பேட்ச், அந்த நம்ம ஒரு 3/4 இன்ச் சென்டர் வர மாதிரி பேட்ச் வைக்கணும். அது பாருங்கள், கண்டினியூ உங்களுக்கு புரியும். அது வந்து அதுக்காக நான் ஒரு தையல் வேணால் நான் போட்டுக்கிறேன் முன்னாடியே. ஓகே, இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. தையல் போட்டு இந்த கிளாத் 2x2 அகலம் 2 நீளம் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா நீங்கள் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய கிளாத் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மீட்டர்ஸ் கம்பல்சரி ஃபுல்லாகவே அப்படி தேவைப்படும் நமக்கு. 1/4 மீட்டர்னால் 2 கிளாத் சேர்த்தே 1/4 மீட்டர் தான். அப்போது இந்த கிளாத்தினுடைய ப்ரைஸ் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு மீட்ரு பார்த்திங்கன்னா ₹200 வருது. இது கொஞ்சம் நல்லா ஹெவி குவாலிட்டி, 200 வருது. அப்போ நமக்கு ஒரு 1/4 மீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபீஸ் கிளாத்துக்கு தேவைப்படும். லேஸ் வந்து ஒரு 2 மீட்டர் மினிமம் 2 மீட்டருக்கு தேவைப்படும். 2 மீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபான்னு வச்சுக்குவோம். மினிமம் ஒரு 50, இதுக்கு லேஸும் யூஸ் பண்ணுறோம். 50 ரூபா பெண்ணாச்சு, 50 100 ரூபாய்ச்சு ஸ்டிச்சிங் சார்ஜ் 200 ரூபீஸ், 300 ரூபாய்ச்சுங்களா. அப்புறம் லைனிங் நாம் போடுவோம் 350. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் ஒன்று இருக்குது, என்னது 70 ரூபீஸ். அப்போ எவ்வளோச்சு? ஒரு 370 அந்த மாதிரி வச்சுக்கலாமா, அரௌண்ட் ஒரு 400 ரூபா போட்டுக்குங்க சரிங்களா. ஏன்னா ஹூக் வைக்கிறது அந்த மாதிரி சில சின்ன ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. ஒரு 400 ரூபாய் இந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். இல்லை நான் இருக்கிற ஏரியாவை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னா நிச்சயமாக நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த டிசைனுக்கு ரொம்ப டீசெண்டான ப்ரைஸ். அது ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு இந்த டிசைன். ரொம்ப ஒரு பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியல், அந்த கலர் பின்னாடி வந்தீங்கன்னா எல்லோ இருக்குது, மேலே வந்து இந்த மாதிரி ஒரு மயில் தோகை மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அது நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரில. பட் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணேன், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஏன்னா இந்த டிசைனை பார்த்திங்கன்னா கஸ்டமரோட செலெக்ஷன் தான், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் காமிச்சாங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக, ரொம்ப அழகாக அந்த டிசைன் வந்திருக்கு. சரி, உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது இன்றைக்கி வந்து கொஞ்சம் இது டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக, ஏன்னா காலையில் பவர் கட், அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இங்கே ஹெவியாக ரெயின், ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனிமேல் அந்த டிலே ஆகாது. ரொம்ப டிலே ஆனாலும் கூட இந்த டிசைன் ரொம்ப அதுக்கு வெயிட் பண்ணதுக்கு வேல்யூவாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு நிச்சயமாக. அது மாதிரி
லைக் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் லைக் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் கம்மியாக வந்துச்சுன்னா ஓகே நம்ம சேனல் வீடியோஸ் அதிகமாக பார்க்கலன்னு நினச்சிட்டு நான் ஒரு சில டைமெல்லாம் குறைச்சிருக்கேன், வீடியோ போகிறத நிறுத்திருக்கேன். நிறைய நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நிச்சயமாக நானும் நிறைய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி அவுட்டில் வந்து அந்த லேஸ் வச்சுருங்க, அந்த பிசர்லாம் கவர் ஆகிற மாதிரி லேஸ் வச்சுருங்க. ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன் இது நிச்சயமாக. இதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு மேட்சிங் நம்ம கிளாத் வரும்போது நிச்சயமாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கஸ்டமர் பார்த்தாலும் அட்ராக்ஷன் ஆகிடுவாங்க. ரெகுலராக நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் அது வேறு, பட் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன், ரொம்ப நீட்டாக அழகாகவே இருக்கும். ஓகே, லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு டெய்லியும் புதுசு புதுசாக சொல்லித்தரக்கு நான் ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சூப்பராக இன்னொரு டிசைனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.